சிந்தாமணி சிக்கன் ரெடி. எல்லாம் இப்போவே வந்து சாம்பிள் பார்க்குறேன் சாம்பிள் பார்க்குறேன்னு ஆள் ஆளுக்கு பீஸ் போய்கிட்டே இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்தது வந்து சிந்தாமணி சிக்கன் செய்கிறாங்க. சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட வந்து வீடியோவிலேருந்து வெளியில் போகிறாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கை பக்குவம் தெரியும். அது எப்படி எப்படி வறுக்கிறது, எப்படி பொரிக்கிறது, எந்த ஸ்டேஜில் என்னென்ன போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு 8 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 1.5 லிட்ரு எண்ணெய் ஊற்றுறோம். கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சம் சன்ஃப்ளவர் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் கொஞ்சம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அதனோட அரோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போடுங்க கொஞ்சோண்டு. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அப்படியே ஒரு மலை சாரல் போல் அப்படியே எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்ட உடனே பச்சை இது வரமிளகாய் போடுங்க. வரமிளகாயில் வந்து விதையை எடுத்துகிட்டு போடுங்க. 8 கிலோவுக்கு வந்து எவ்வளோ வரமிளகாய் போடுறோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி வரமிளகாய் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வரமிளகாயோட டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வரமிளகாயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஒரு கை அளவுக்கு. அப்படியே அந்த வரமிளகாயோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்களேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 3 கிலோ போட்டுக்கோங்க. சிந்தாமணி சிக்கன் வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த வரமிளகாயும் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் வந்து இயற்கையாகவே குளிர்ச்சி, சும்மாவே டெய்லியும் ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்து சாப்பிட்லாம். அதனால் சின்ன வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பலன் கொடுக்கும். டேஸ்ட்டு கொடுத்தா எவ்வளோ பலன் கொடுத்தாலும் அள்ளி அள்ளி சாப்பிட்லாம்ல. வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும், ஒரு கைப்பிடி உப்பு, தேவையான அளவு உப்பு. சிந்தாமணி சிக்கன்னாவே வரமிளகாய் தான் ஸ்பெஷலு. பட்டாஸ் கிளப்புது. சிம்பிள் ரெசிபி, ஆனால் ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு, ஒரு கிங் ஃபுட்டுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிந்தாமணி சிக்கனுக்காக சொன்னீங்கன்னா கடையில் சிந்தாமணி சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டு நீங்கள் நறுக்கி வாங்கிக்கலாம்.
தோல் வந்து எடுக்க வேணாம், தோல் எடுக்காமல் ஒருத்தர் தோல் எடுத்து போடுவாங்க, ஒருத்தர் தோல் எடுக்காமல் போடுவாங்க. பட் தோல் இருந்துச்சுன்னா அந்த தோலில் இருக்கிற கொழுப்பு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த டைமில் வந்து நம்ம கறியில் வந்து மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த கறியில் இருக்க இயற்கையாக இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் வந்து போயிடும். ரெண்டாவது மஞ்சள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். மஞ்சத்தூள் போடுங்க தேவையான அளவுக்கு. போடுங்க 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 இன்னும் போடுங்க. ஆ ஓகே 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 ஓகே. இல்லை இல்லை 10 கிலோ 8 கிலோ இல்லை. ஆ கறியில் பாருங்கள் தண்ணி எப்படி விடுதுன்னு. நீங்கள் வந்து கறியில் தண்ணி விடக்கூடாது, பட் ஆனால் கறியில் இருக்க அந்த தண்ணி வந்து நல்லா வெளியில் வரும். பா நல்ல ஒரு கமகம ஸ்மெல் வருது. அடடடடடடா நல்லா கறியை பெரட்டி குஸ்காலை விட்டு அடிச்சோம்னா சும்மா அப்படி இருக்கும். இந்த சிந்தாமணி சிக்கனுக்காக பல பேர் தவமாக தவமாக கிடக்கிறாங்க. அந்த தவம் கிடக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். இவங்க மூஞ்சிலெல்லாம் அந்த குஸ்காவும் சிந்தாமணி சிக்கனை சாப்பிட்றதுக்கு என்ன ஏக்கம் ரொம்ப இதாக தெரியுது. பசங்கள்லாம் ஏங்கி போயிருக்கிறாங்க. இந்த பையனோட கண்ணில் எவ்வளோ ஆவலாக இருக்குது. இந்த பையன் பாருங்க ரொம்ப நேரமாக கறி வேவறதே பார்த்துட்ருக்குறான். இவனும் பார்த்துட்டே இருக்கிறான். சார் இவன் முந்தானத்திலேருந்தே வயிறை காய போட்டிருக்கான். இவன் சாப்பிட்றதுக்காகவே ரெடியாகி கிளம்பி வந்துட்டான். இவன் சாமியே கும்பிட்டுட்டு வந்துட்டான். டேஸ்ட் பண்ணுறாங்க உப்பு. இலை எப்படி இருக்கு? இலை எனக்கு கொஞ்சம் கொடுக்கல. டே கொஞ்சம் ஊதி கொடுறா, கையில் ஊற்றி விடாது, அப்படியே கொதிக்க கொதிக்க ஊது ஊது. அதான் இது ஏற்ற கரெக்டாக சொல்லுங்க, டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. எப்பா நல்லா தரமா அப்படியே ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்கு, பட்டாசா இருக்கு. லைட்டா வரமிளகா ஆட் பண்ணிக்குவோம். தம்பி காரசாரமான ஆளுங்கெல்லாம் பக்கத்தில் வரங்க. பயங்கர மாசா இருக்கு போது சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கனுக்காக காலையிலேயே கிளம்பி வந்துட்டானுங்க. மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியாக ஆகணுங்க. சும்மாவில் வந்தீங்க, சாப்பிட்றதுக்கு தானே வந்தீங்க. ஆ ரைட் ரைட் ஓகே. ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கொதிக்குது நல்லா அப்படி எடுத்து
உண்மையாலுமே கறி நல்லா வெந்திருக்கு. அந்த வரமிளகாயும் அந்த சின்ன வெங்காயம் மெயினாக அதில் போட்டு அந்த கடலை எண்ணெய் இது மூணும் சேர்ந்த ஒரு காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு திவ்யமாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டா ஆஹா செம்மையாக இருக்குது. சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு எல்லோரும் செய்கையில் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு. மோதிலால் எப்படி இருக்க, எப்படிடா காரமா இருக்கான்னு சாப்பிடவே இல்லடா நீ இன்னும். ஓகே ரெடி ஆக்ஷன். ஓகே ஆக்ஷன். பார்த்துங்க எல்லாம் அப்பட்டமாக நடிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கு. மூணு இங்கே பாரு. சூப்பரா இருக்கா, வேற லெவல். நல்லா இருக்குப்பா, நினைச்சு கூட பார்க்கல. நம்ம லோ குவான்டிட்டி பண்ணும்போது கூட நமக்கு அந்த டேஸ்ட் வந்துடுது. லார்ஜ் குவான்டிட்டி ஏதாவது 8 கிலோ போட்டு பண்ணோம், இல்லை ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணுற டேஸ்ட்டு நம்ம 8 கிலோ பண்ணும்போது வந்துருச்சு. இது அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்மையாகுது, செம்மையாகுது, சூப்பராகுது. நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் பையன் நல்லா தான் செய்வேன். நீங்க செஞ்சது நானு, செஞ்சது நானு. அவங்க என் பையன் தானே, நீ நல்லா செய்வ. நன்றி நன்றி. ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிட்டா சிந்தாமணி சிக்கன் ரெடி. நல்லா கும்முன்னு குஸ்காவும் சிந்தாமணி சிக்கனும் எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க நண்பர்களே, குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. மேட்ரு என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா எவ்வளோ குவான்டிட்டியில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி பார்த்து செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது வந்து குஸ்கா வந்து விழா வரியாக நான் அதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா குஸ்கா சாப்பாடு வந்து நல்லா அப்படி பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ என் தம்பி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டியில் செய்கிறோம். இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து குக்கரில் வந்து ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தா அப்படி. இப்போ வந்து நம்மளோட புட்சம்பு சேனலுக்காக வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் ஃபஸ்ட் டைம் அவர் செய்கிறாரு. அவர்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்தாங்க தம்பி, வழக்கமாக வீட்டில் செய்யும் போதே 1/2 கிலோ 1 கிலோவில் செஞ்சுருக்குறோம். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும். இப்போ லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யும் போது கொஞ்சம் ஒரு இதுவான பயம் இருக்கும், எங்கடா குழஞ்சி போயிடுமோ இல்லை தண்ணி கம்மியாகி அரிசி வர வரையாயிருமோன்ட்டு பயமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் செஞ்சது பார்த்திங்கன்னா கரெக்டான தண்ணி கரெக்டான பக்குவத்தில் எடுத்ததுனால நமக்கு ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு வந்திருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்குது, சிந்தாமணி சிக்கனும் நல்லா வெந்திருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேஸ்ட்டு பற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே
சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லார்ஜ் குவான்டிட்டி, லார்ஜ் குவான்டிட்டி செய்யும் போது பயந்துக்காதீங்க. தண்ணி அதோட இது அளவு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம நினச்ச மாதிரி பிரியாணியோ இல்லை குஸ்காவோ நமக்கு சூப்பராக வரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து புட்சொம்பு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது போக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் ஐக்கானா, பெல் ஐக்கானா டிங்குன்னு அடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வழக்கமாக நம்ம பாணியில் ஒரு டேஸ்ட்டு எப்படின்னா அப்படியே இப்படி எடுத்து நல்லா அப்படி புட்டு நல்லா ஒரு கறி பீஸாக எடுத்து வச்சு, நல்லா கறி பீஸாக எடுத்து வாவ் வேற லெவல். ஆஹா, வேற லெவலாக இருக்கு, செமையாக இருக்கு. நம்ம ஸ்டைலில் சிந்தாமணி சிக்கனில் லெக் பீஸ் இல்லாததுனால ஒரு மரண ஊட்டு, ஒரு மரண மசா நமக்கு நாம்ளே ஊட்டிக்குவோம். செம்ம பட்டாசாக இருக்குது. நிறைய பித்ருக்கள் வந்துட்டாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. பட்டாசாக இருக்குது. பட்டாசாக இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்தாமணி சிக்கனில் நேற்று ஆக்கின சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம். அது காலையில் அந்த பழைய சோறு இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே அந்த பழைய சாப்பாடை எடுத்து, பழைய சோறை எடுத்து அப்படியே புழிஞ்சு தட்டில் போட்டு சுட சுட அந்த சிந்தாமணி சிக்கனை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ குஸ்காவுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையாடான்னு கேட்காதீங்க. இதை விட பழைய சொத்துக்கு, பழைய சாப்பாட்டுக்கு, இந்த சிந்தாமணியோட சிக்கனோட காரத்துக்கும் அந்த பழைய சாப்பாட்டுக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை. சும்மா பிச்சு பிச்சு பிச்சுக்கும் பா. வேற லெவலாக இருக்கு. அடடடடா, அக்கா பட்டாசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பிடிச்சம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புட்சொம்பு பாலாஜி. அனைவருக்கும் செங்காந்தல் வணக்கம், நன்றி. கொஞ்சம் பசி அதிகமாக இருக்கு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வா வா வா. இங்க பாருங்க, இவர் தான் கிராண்ட் மாஸ்டர். எங்க சம மாஸ்டர், மாஸ்டர் இங்கே பாருங்க, தருணம்மா இங்கே பாருங்க, பாருங்கம்மா இங்கே பாருங்க, பார்க்கலன்னா அப்புறம் போட்டுருவேன். அனைவருக்கும் செங்காந்தல் மலர் வணக்கங்கள். நான் உங்கள் புட்சம்பு பாலாஜி. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா, வந்து சிந்தாமணி சிக்கனும் அப்புறமேட்டு வந்து அந்த சிந்தாமணி சிக்கன் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து குஸ்காவும் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்டிங்கனாக்கா, சிந்தாமணி சிக்கன் வந்து ஒரு 8 கிலோ குவான்டிட்டியில் பண்ணுறோம், அப்புறம் குஸ்கா வந்து ஒரு 5 கிலோ, அப்புறம் நாங்கள்லாம் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றோம். வந்து அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த தம்பியோட கருத்து என்னன்னு கேட்டுக்கலாம். ஆ தம்பி பேசுங்க, தம்பி பேசுங்க, தம்பி நான் எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, நான் பேசுங்க. புட்சம்புக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் அமுத்திருங்க, மறக்காமல் அந்த பெல் அமுத்திருங்க. கொஞ்சம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு நினைக்க மாட்டாங்க. உங்களோட கருத்து ஏதாவது சொல்லுங்க. நண்பர்களே வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிந்தாமணி சிக்கன், அதுக்கப்புறமேட்டு வந்து குஸ்கா. ஓகே, தேங்க்யூ.